வணக்கம். தரமான பூஜை பொருட்கள் அனைத்தையும் விலை குறைவாக ஒரே இடத்தில் வாங்க சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப். தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் அழகு குறிப்பு பகுதியில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதாவது என்னுடைய முடி வந்து ரொம்ப செம்பட்டியாக இருக்குது, ரொம்ப வெளுத்த மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது, வெள்ள முடி கிடையாது, அந்த டார்க்கு அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வெயிலில் போகிறது ஒரு மாதிரி ரெடிஷ் கலரில் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. செம்பட்ட முடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையின் வெள்ளைக்கரு அது எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் மயிர்கால்களில் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா உலர விட்டுருங்க. அது நல்லா தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்த ஈரப்பதம். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா வழக்கமான ஹேர்பல் ஷாம்பு அல்லது ஆர்கானிக் ஷாம்பு அதுவும் இல்லைன்னா சீயக்காய் போட்டு வெப்பம் போல் குளிச்சுடுங்க. குளிச்சிட்ட பிறகு கண்டிஷனர் போடாதீங்க, அதோட உங்கள் தலைமுடியை உலர்த்திடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தலைமுடி ரொம்ப கருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக பண்ணணும். தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுடைய தலைமுடி ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும் பார்க்குறதுக்கே, சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.